ரஃபேல் வாட்ச் ரசீது, வங்கி ஸ்டேட்மெண்ட், ஆதாரங்களை வெளியிட்டாரா அண்ணாமலை? அண்ணாமலை கையில் கட்டியிருக்கிற ரஃபேல் வாட்சை பற்றி சர்ச்சைகள் எழுந்த நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி தன்னோட வங்கி கணக்கையும் ரஃபேல் வாட்சுக்கான பில்லையும் சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருந்தார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. சொன்னபடியே அண்ணாமலை ஏப்ரல் 14ஆம் தேதி ரஃபேல் வாட்சை வாங்கினது எப்படின்னு சொல்லி அதை வாங்கினதுக்கான ரசீதையும் தான் தொடங்கியிருக்கிற இணையதளத்தில் வெளியிட்டிருக்காரு. அதோட அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவில் வேலை பார்த்ததில் இருந்து இப்போ வரைக்கும் என்ன செலவு செஞ்சாருங்கிற வங்கி ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. ரஃபேல் வாட்சுக்கான ரசீது விஷயத்தில் அண்ணாமலை சொன்னது என்ன, வங்கி ஸ்டேட்மெண்ட் சொல்கிற விஷயம் என்ன, அண்ணாமலை வெளியிட்ட ரசீது குறித்து அதில் சர்ச்சை எழுப்பினவங்களோட ரியாக்ஷன் என்ன, இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்டில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கட்டியிருக்கிற வாட்ச் ரஃபேல் விமானத்தோட உதிரி பாகங்களை வச்சு செய்யப்பட்ட சிறப்பு கை கடிகாரம்னோ, உலகத்திலேயே மொத்தமாக இந்த மாடலில் 500 வாட்ச் தான் இருக்குதுன்னோ, அதோட 149வது வாட்சை தான் வச்சிருக்கிறதாவும் 2022 டிசம்பர் மாதம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ரஃபேல் விமானம் ஓட்டுற வாய்ப்பு கிடைக்கல, அந்த காரணத்தால் தான் இந்த வாட்சை தான் கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த வாட்சை நாட்டுக்காக கட்டியிருக்கிறதாகவும், தன்னோட உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த வாட்ச் அவர்கிட்ட தான் இருக்கும்னு குறிப்பிட்டிருந்தார். இது தன்னோட தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ரஃபேல் வாட்ச் குறித்த விவரங்களை வெளியிட்ட அண்ணாமலை, இது ரஃபேலோட 147வது வாட்சுன்னோ, இதை கோயம்புத்தூரை சேர்ந்த சேரலாதன் ராமகிருஷ்ணன் அப்படின்றவர்கிட்ட இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதாகவும் அதுக்கான ரசீதையும் வெளியிட்டிருந்தார். இதை 27ஆம் தேதி 2021 வாங்கினதா சொல்லியிருந்தார். அப்படி பார்க்குறப்போ இது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வாங்கப்பட்ட வாட்ச் அப்படின்றதால அது அவரோட தேர்தல் சொத்து கணக்கில் காட்டப்படலைன்னு சொல்லப்படுது. ஆனால் உலகம் முழுக்குமே 500 வாட்ச் தான் இருக்குன்னு சொல்கிறப்ப 4 மாதத்துக்கு முன்னாடி 149வது வாட்சுன்னோ, இப்போ 147வது வாட்சுன்னு சொல்கிறது கேள்விக்குள்ளாகி இருக்கிறதா சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அண்ணாமலை தன்னோட எல்லா வங்கி கணக்குகளோட ஸ்டேட்மெண்ட்டுகளையும் 2013 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விவரங்களை வெளியிட்டிருக்காரு. இதில் இவர் படிக்கிறப்போ பயன்படுத்தின வங்கி கணக்குகள் விவரம், ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறப்போ பயன்படுத்தின வங்கி கணக்குகள் விவரம்னு, இப்போ வரைக்கும் பயன்படுத்தின வங்கி கணக்குகள் விவரம்னோ, தேர்தல் சொத்து விவரங்களில் கணக்கில் காட்டின எல்லா வங்கிகளோட வங்கி பரிவர்த்தனை விவரங்களையும் வெளியிட்டிருந்தார். மார்ச் மாதம் வேட்புமனுவில் இவர் தாக்கல் செஞ்ச வங்கி கணக்குகள் பிப்ரவரி மாதம் வரைக்குமே அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது அவர் இப்போ வெளியிட்டிருக்கிற வங்கி விவரங்களில் இருந்து தெரிய வருது. கட்சியில் இருந்து தேர்தல் பணிகளுக்காக பணம் இவருக்கு அனுப்பப்பட்டது தொடங்கி அண்ணாமலையினுடைய அன்றாட செலவுகள் வரைக்கும் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாருங்கிறது அவர் வெளியிட்டிருக்கிற பரிவர்த்தனை விவரங்களில் இருந்து தெரிய வருது. தேர்தல் நேரத்தில் நான் கடனாளியாக இருந்தேன்னு சொன்ன அண்ணாமலை, இப்போவும் தனக்கு மாதம் 7லிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறதாகவும், இதை தன்னோட நண்பர்கள் பார்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. வீட்டு வாடகை, உதவியாளர் சம்பளம், இப்படி எல்லாவற்றையும் நண்பர்கள் பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலை ஆதாரங்களை வெளியிட்டதுக்கு இணையதளங்கள்லையும் அரசியல் கட்சிகள் சார்பிலையும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அண்ணாமலை வெளியிட்டது ரசீது தான், ஒரிஜினல் பில் இல்லைன்னோ, வாட்சோட எண்ணெய் குறிப்பிட்டதில் முரண் இருக்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை வாட்ச் மீதான சந்தேகத்தை எழுப்பின அரசியல் கட்சிகள் திமுக தரப்பில் இருந்து வாட்சோட பில் ஒரிஜினல் இல்லைன்னு விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரங்களை பாஜகவினர் சொன்னபடி ஆதாரங்களை அண்ணாமலை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு வர நிலையில் இது குறித்த சந்தேகங்கள் கேள்வியெல்லாம்
நீங்க தயார் செஞ்சு வைங்க, ஒரு வாரம் கழிச்சு மீண்டும் செய்தியாளர் சந்திப்புல சந்திச்சு விளக்கம் அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தோட அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த செய்தியாளர் சந்திப்புக்குள்ள இந்த ஆவணங்கள் குறித்து எழுப்பப்படுற கேள்விகளையும் அண்ணாமலையினுடைய விளக்கத்தையும் பொறுத்தே அமையும்னு கணிக்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள்.